என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? போரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம், வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? நடிகர்கள் வி கே ராமசாமி நாகேஷ் நடிச்ச ருத்ர தாண்டவம் திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல அரசியல் ரீதியா விமர்சனம் பெற்றுச்சான்னு சேலம்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. நாகேஷும் வி கே ராமசாமி இணைந்து நடித்த ருத்ர தாண்டவம் படம் வெளியான போது எந்த பிரச்சனையும் அந்த காலகட்டத்தில் அந்த படம் சந்திக்கல, மாறாக மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் ரசிகர் மத்தியிலே பெற்றது. டிஜிட்டலாக 24 hours மல்டிபிள் ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணா என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்னு வடபழனியிலிருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. 24 மணி நேரத்திலே இன்றைக்குள்ள முன்னணி நடிகர்களை எல்லாம் வைத்து கொண்டு டிஜிட்டலில் ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டுமென்றால் முதல்ல அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எல்லா முன்னணி நடிகர்களுடனும் செல்வாக்குள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நடிகர்கள் எல்லோரும் ஒரே நாளில் நடிக்கின்ற அளவுக்கு அந்த படத்துக்கு வலுவான ஒரு திரைக்கதை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு ஒரு 6 இயக்குனர் வேண்டும். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் செல்வாக்கும் ஏதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அதை சாத்தியமாக்கலாம். அப்படிப்பட்ட செல்வாக்குள்ள தயாரிப்பாளர் யாரும் இப்போது இருப்பதாக எனக்கு தெரியல. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குன்னு தனியாக சேலரி அல்லது பேட்டா உண்டா, ஆர் டைரக்டர்ஸ் தன்னுடைய பேமெண்ட்லேருந்து அவங்களுக்கு சேலரி தருவாங்களான்னு மலேசியாவிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே உதவி இயக்குநர்களுக்கான சம்பளத்தை இயக்குநர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தயாரிப்பு நிறுவனங்களே நேரடியாக உதவி இயக்குநர்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, பேட்டாவும் கொடுக்குறாங்க. லைக்கா நிறுவனத்தோட வங்கி கணக்குகள் முடங்கப்பட்டதுனால தான் விடாமுயற்சி இந்தியன் 2 போன்ற படங்களுடைய படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி லால்சலாம் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு மட்டும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை அந்த படத்துக்கு ரஜினி சார் தான் ப்ரொடியூஸ் பண்றாரோன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. லைக்கா புரொடக்ஷன் தயாரிக்கின்ற படங்களுடைய படப்பிடிப்புகள் ஒழுங்காக நடைபெறவில்லை என்று உங்களுக்கு யார் தகவல் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிறுவனத்தினுடைய எல்லா படப்பிடிப்புகளும் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவிஞர் வாலி இந்த படத்துக்காவது டைலாக்ஸ் எழுதியிருக்காரான்னு முகமது கேட்டிருக்காங்க. கவிஞர் வாலி கலிவக்கண்ணன், அதிர்ஷ்டம் அழைக்கிறது, முத்தான முத்தல்லவோ, சிட்டுக்குருவி, கடவுள் அமைத்த மேடை, ஒரே ஒரு கிராமத்திலே, என் தமிழ், என் மக்கள், பெண்கள் வீட்டின் கண்கள், வடைமாலை போன்ற பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். இதில் வடைமாலை திரைப்படத்தை அவர் ஒளிப்பதிவாளர் மாரிதிராவோடு சேர்ந்து இயக்கவும் செய்தார். 2018 மலையாள திரைப்படத்தை பார்த்துட்டீங்களான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற 2018 படத்தை பார்க்காம இருப்பேன்னா, மிகச்சிறப்பாக அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த படத்தில் அற்புதமாக நடித்திருந்த டொவினோ தாமஸுடைய நடிப்பையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். புராண கதைகள் மேலே ஆர்வம் குறைஞ்சிட்டே இருக்கிறனால தான் ஆதிபுருஷ் திரைப்படத்துக்கு தமிழில் பெருசாக வரவேற்பு இல்லையான பொள்ளாச்சியிலிருந்து தீபக் கேட்டிருக்காங்க. ஆதிபுருஷ் படத்தை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதன் காரணமாக தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த படத்துடைய தோல்விக்கு காரணம் புராண கதையினுடைய அடிப்படையிலே அந்த படம் உருவாக்கப்பட்டது அல்ல. கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் கண்கொண்டு பார்க்க முடியல அப்படின்ட்டு பல ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது போன்ற காரணங்களால் தான் அந்த படம் வெற்றி பெறவில்லை. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோன்னு வாரிசு திரைப்படத்தில் வசனம் பேசின நடிகர் விஜய்க்கும் அவருடைய அப்பாவுக்கும் இப்போ உறவு எப்படி இருக்குன்னு தோரணமலையிலேருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு அவருடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகருக்கும் இடையே இருந்த உரசல் இன்னும் சரியா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த உரசல் சரியாக இருந்தால் விஜய் சமீபத்தில் நடத்தினாரே ஒரு விழா, அந்த விழாவிலே முக்கிய விருந்தாளியாக எஸ் ஏ சந்திரசேகர் கலந்து கொண்டிருப்பாரே. கிடாரி இயக்குனர் பிரசாத் முருகேசன் அடுத்து என்ன திரைப்படம் இயக்கிட்டு இருக்காருன்னு திருநெல்வேலியிலிருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. குயின் என்ற பெயரிலே ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வெப்சீரிஸாக கௌதம் பாசுமான் எடுத்தார் இல்லையா, அதை பெரும்பாலும் இயக்கியவர் பிரசாத் முருகேசன் தான். இப்போ அந்த வெப்சீரிஸுடைய 2 பாகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதை உருவாக்குகின்ற பணியில் தான் பிரசாத் முருகேசனும் ஈடுபட்டிருக்கிறார். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து ஒர்க் பண்ண படங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதலும் கடைசி திரைப்படமும் என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சிவாஜியும் பத்மினியும் ஜோடியாக நடிக்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தயாரித்த பணம் அப்படின்ற திரைப்படத்தில் தான் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் முதல்ல ஒன்றாக இணைந்து பணியாற்ற தொடங்கினார்கள். அதற்கு பின்னாலே பல வெற்றி படங்களை தந்த அவர்கள் இருவரும் 1001 திரைப்படத்திற்கு பிறகு பிரிந்தார்கள். தனித்தனியாக இசையமைக்க தொடங்கினாங்க. 1965 பிரிந்தவர்கள் மீண்டும் 1995 இணைந்தார்கள். அந்த திரைப்படம் எங்கிருந்தோ வந்தான் என்ற திரைப்படம், சத்யராஜ் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையல. அதற்கு பின்னால் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிதாக இந்த படத்துக்கும் இசையமைக்கவில்லை. மலையாள இண்டஸ்ட்ரியில் முன்னணி கதாநாயகர்கள் நடித்த படங்கள் உட்பட நிறைய படங்கள் தோல்வியடைஞ்சிருக்கு. அப்புறையே மலையாள இண்டஸ்ட்ரியை ஒரு ஸ்டெப் மேலே வச்சு அவங்க வெற்றி படங்கள் மட்டும் கொடுக்குறவங்க மாதிரி பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களைப் போலவே மலையாள திரைப்படங்களும் தோல்வியடைவது உண்டு. பொதுவாகவே சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக 15-20% தான் வெற்றி படங்கள். அது போக பார்த்தீங்கன்னா 80% படங்கள் தோல்வி படங்கள் தான்.
மலையாள படங்களை எல்லோரும் பாராட்டுவதற்கு முக்கியமான காரணம் குறைந்த முதலீட்டிலே மிக நல்ல படங்களை அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதுதான். சன் டிவியில் ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் சீரியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்குறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் சீரியல்லாம் பார்ப்பாரான்னு பாண்டிச்சேரியிலிருந்து வள்ளி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை சந்தித்து நான் பேசி கொண்டிருந்த சமயங்களில் தொலைக்காட்சி தொடர்களையெல்லாம் பார்க்கக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவற்றை நான் கேட்டதே இல்லை. அதனால தான் உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை என்னால் தர முடியல. இயக்குநர்கள் பாலச்சந்திரன் பாரதி ராஜா இயக்குன படங்கள் ஒரே டைமில் ரிலீஸ் ஆயிருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்திரன் இயக்கிய வறுமை நிறம் சிகப்பு, இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா இயக்கிய நேர்கள் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் ஒரே சமயத்திலே வெளியாகின. பழம்பெரும் நடிகர் ஓஏகே தேவர் தன்னை தேடி வந்த பலருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு கேள்விப்பட்ட அது உண்மையான திருமலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. பல வில்லன் நடிகர்கள் சொந்த வாழ்க்கையிலே அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பல நடிகர்களை சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பிஎஸ் வீரப்பா சொந்த வாழ்க்கையில் அவர் அவ்வளவு நல்லவராக இருந்தார் என்று என்னிடம் பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகராகத்தான் ஓஏகே தேவரும் இருந்திருக்கிறார். நடிகர் விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிட்டு இருந்த மித்ரன் தி காப் திரைப்படம் இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு சேலம்லேருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் நடித்த மித்ரன் த காப் என்ற திரைப்படம் இப்போது வளர்வதாக தெரியல. தணிக்கை குழு எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னு வடபழனியிலிருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. 1920 திரைப்படங்களுக்கு தணிக்கை என்பது தொடங்கிவிட்டது என்றாலும் அந்த காலகட்டத்தில் அதற்கென்று தனியாக அமைப்பு இல்லை. அந்தந்த மாநிலத்தில் இருந்த உயர் காவல் அதிகாரியுடைய தலைமையிலே தான் அந்த படத்தை பார்த்து தணிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். 1952 தான் முறையாக தணிக்கை குழு அமைக்கப்பட்டது. டைரக்டர் மாரி செல்வராஜ் தன்னுடைய படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டா அவருடைய ஊர்க்காரர்களை மட்டும் பயன்படுத்துறதா வர தகவல் உண்மையா? இந்த மாதிரி பண்றது சரியா? அண்ட் எதனால எஃப்சி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்ட அந்த செய்தியிலே உண்மைத்தன்மை இருப்பதாக எனக்கு தெரியல. இயக்குநர்கள் பாரதி ராஜா, பாக்கியராஜன், பாண்டியராஜன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜ் ஆகிய மூவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை இயக்கினாங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு நல்ல படமாக அமையும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜ் ஆகிய மூவரும் ஆந்தாலஜி பாணியில் ஒரு திரைப்படத்தை இயக்கினார்கள் என்றால் அது நல்ல படமாகவே வாய்ப்பு இருக்கிறது. மறைந்த நடிகர்கள் ஜெய்சங்கர் அண்ட் ரவிச்சந்திரன் இளம் நடிகர்களாக இருந்தபோது அவங்களுக்குள்ள நட்பும் போட்டியும் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இளம் கதாநாயகர்களாக இருந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஆகிய இருவருக்கும் இடையே மிக நல்ல நட்பு இருந்தது. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன போட்டிகள் இருந்து அப்படின்னாலும் அந்த நட்பை அந்த போட்டிகள் எந்த காலத்தையும் பாதித்ததில்லை. அதே மாதிரி அவள் ரசிகர்களுக்கு மத்தியிலும் பார்த்தாலும் மிகப்பெரிய உரசல்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே ஏற்பட்டதில்லை. மாமன்னன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு சென்னையிலேருந்து சர்வன் கேட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், வடிவேல் ஆகிய இருவரும் மிகவும் வித்தியாசமான பாத்திரத்தை ஏற்றுள்ள மாமன்னன் ட்ரெய்லரை பார்த்தேன். ரசிகர்கள் ஈர்க்கின்ற விதத்திலே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அமைந்துள்ளது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவில் டப்பிங் எந்த ஆண்டிலிருந்து எந்த படத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னு சேலம்லேருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. 1943 ராமராஜா அப்படின்ற பேரில் ஒரு இந்தி படம் வெளியானது. அந்த படத்துக்கு கூடுதல் சிறப்பு என்னென்னா அந்த படத்தை முழுமையாக மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தார். பொதுவாக காந்தி பெரும்பாலும் சினிமா படங்கள்லாம் பார்க்க மாட்டார். அவர் பார்த்து ரசித்த படமாகவும் பாராட்டிய படமாகவும் அந்த படம் அமைந்தது. அந்த படத்தை பல முறை சென்னை ஓடியன் தியேட்டரில் பார்த்தார் ஏவி மையப்பு செட்டியார். இந்த படத்தை நிச்சயமாக தமிழ் ரசிகர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் அந்த படத்தை தமிழ் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார். அந்த படத்தின் மூலம்தான் முதல் முதலாக டப்பிங் முறை தமிழிலே அமுலுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் நடித்த ஆக்ட்ரஸுடைய நடிப்பு இன்றைக்கும் பேசப்படுது. பட் இந்த காலத்தில் ஆக்ட்ரஸ் எல்லாமே வெறும் கவர்ச்சிக்காக வந்து போகிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. இன்றுள்ள கதாநாயகன் நடிப்பு திறமை இல்லாத கதாநாயகன் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி இது போன்ற கவர்ச்சி பாத்திரங்கள் தான் நடிக்கணும் என்று ஆசைப்படுகின்றார்கள் என்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நல்ல கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் எந்த இயக்குனர் அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர்களுக்கு தராங்க? பெரும்பாலும் முன்னணி கதாநாயகன் நடிக்கின்ற படங்களில் 10% கூட கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருப்பதில்லையே. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர்களில் பல பேர் ஒரு படத்தில் நடிப்பதற்காக தான் வாங்குகின்ற முன்பணத் தொகையை அந்த படத்தில் நடிக்காத நிலையிலும் திருப்பித் தருவதில்லை அப்படின்ற ஒரு புகார் தொடர்ந்து தமிழ் திரையுலகிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்ட ஒரு நடிகரை பற்றிய தகவலை சமீபத்திலே தயாரிப்பாளரான சந்திரபிரகாஷ் ஜெயின் ஒரு விழாவிலே பகிர்ந்து கொண்டார். அவர் தயாரித்த திரைப்படம் தான் தலைவா திரைப்படம். அந்த படத்துடைய கதாநாயகன் விஜய் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அந்த படத்துடைய வெளிப்புற படப்பிடிப்பு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற போது அதில் சில காட்சிகளை பங்கேற்பதற்காக நகைச்சுவை நடிகரும் குணச்சத்திர நடிகருமான எம் எஸ் பாஸ்கரை ஒப்பந்தம் செய்திருந்தார் சந்திரபிரகாஷ் ஜெயின்.
துரதிருஷ்டவசமாக அவருக்கு விசா கிடைக்கல. விசா கிடைக்காதன் காரணமாக அவரால் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியல, அந்த படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த படத்தில் நடிப்பதற்காக முன்பணமாக 2 லட்சம் ரூபாயை எம்எஸ் பாஸ்கருக்கு கொடுத்திருந்தார் சந்திரபுராஜே. விசா கிடைக்காது எம்எஸ் பாஸ்கருடைய தவறு இல்லையே, அதனால் அந்த முன்பணத்தை தவிர்த்து திரும்ப கேட்பது சரியாக இருக்காது அப்படின்னு நினச்ச சந்திரபுராஜ் ஜெயின் அதை பற்றி எம்எஸ் பாஸ்கர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு பின்னாலே சந்திரபுராஜ் ஜெயினை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகம் தேடி வந்தார் எம்எஸ் பாஸ்கர். உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்காக 2 லட்சம் ரூபா முன்பணம் வாங்கினேன், ஆனால் அந்த படத்தில் நான் நடிக்கலை, அதனால் இந்தாங்க உங்கள் நீங்கள் தந்த முன்பணம் அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்சம் ரூபாயை சந்திரபுராஜ் ஜெயினும் திரும்ப கொடுத்தார் பாஸ்கர். வேண்டாம், அந்த முன்பணத் தொகையை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, நான் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு தானே இருக்க போகிறேன், ஏதாவது ஒரு படத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்திரபுராஜ் ஜெயின் சொன்னபோது, திரும்ப உங்கள் படத்தில் நடிக்க எனக்கு நீங்கள் வாய்ப்பு தரும்போது இந்த முன்பணத்தை கொடுங்க, இப்போ உங்கள் பணம் எங்கிட்ட இருக்க வேணால் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் கொடுத்து விட்டு போனாராம் எம்எஸ் பாஸ்கர். வாங்கிய முன்பணத்தை திரும்ப கொடுக்காத பல நடிகர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட பெருந்தன்மையான மனம் கொண்ட நடிகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அந்த விழாவிலே பெருமையாக குறிப்பிட்டார் சந்திரபிரகாஷ் ஜெயின். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் thalaiva.